வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்மளுடைய சர்வரில் புதுசாக சைபர் ராக் ஸ்டார்னு ஒரு ஈவெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஈவெண்ட்டு 13ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இந்த ஈவெண்ட்டில் மெயின் ரிவார்டு ஆல் இன் கண்ட்ரோல் எமோட்டை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. சரி, இந்த எமோட் வந்து ஒருத்தான ஒரு எமோட்டா, அது மட்டும் இல்லாமல் இந்த ஈவெண்ட்டில் நம்ம எமோட்டை வந்து எடுக்க போகிறோம், எவ்வளோ டைமண்ட் செலவாகுது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் குட்டியாக ஒரு பெல் ஐக்கான் வரும், அது கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரி, முதல்ல இந்த ஈவெண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணலாம். முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஈவெண்ட் வந்து 13ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் தான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. சரி, இந்த ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து ஒரு 5 ரேர் ஐட்டம் வந்து கொடுத்துருக்காங்க கைஸ். எமோட்டு மட்டும் இல்லாமல் வெஹிக்கிளுக்கான ஸ்கின், டெட் லூட் பாக்ஸு, அதுக்கப்புறம் அந்த கத்திக்கான ஒரு ஸ்கின்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாரில் வந்து 5 பொருள் கொடுத்துருக்காங்க. என்னென்னா டைமண்ட் ராயல் வச்சு, வெப்பன் ராயல் வச்சு, 2 கன் பாக்ஸு, கியூ ஃப்ராக்னெட் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ ஸ்பின் கொடுக்குறாங்க. ஃப்ரீ ஸ்பின் பண்ணிங்க அப்படின்னா இந்த 5 ஏதாவது ஒன்று தான் விழும், எமோட் விழுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்பின்ல கண்டிப்பாக யாருக்குமே வந்து எமோட் வந்து விழாது. ஸோ இந்த 5 ஐட்டத்தில் ஏதாவது ஒன்று தான் விழும். நமக்கு என்ன விழுந்திருக்கு அப்படின்னா கியூ ஃப்ராக்னெண்ட்டாக, அதுக்கு நேராக தான் நிறுத்திருக்கேன். ஆமாம், கியூ ஃப்ராக்னெண்ட் வந்து விழுந்திருக்கு. உங்களுக்கு என்ன விழுந்திருக்கு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லி விட்டுருங்க. ஸோ இப்போ வந்து எமோட்டை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்பின்னுக்கு 20 டைமண்ட் வந்து கேட்குறாங்க. இந்த ஸ்பின் பண்ணிங்க அப்படின்னா மேபி உங்களுக்கு எமோட் விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, பட் நமக்கு வந்து வெப்பன் ராயல் வவுச்சர் தான் வந்து விழுந்திருக்கு. சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஐட்டம் வந்து இந்த சைட்லேருந்து ஆட் பண்ணுறாங்க, பட் ஸ்பின்னோட அந்த டைமண்ட் வந்து அதிகப்படுத்திருக்காங்க, 40 டைமண்ட் வந்து கேட்டிருக்கானுங்க. சரி, நம்ம ஸ்பின் பண்ணுவோம், இதில் நமக்கு என்ன விழுது, இதில் ஏதாவது ரேர் ஐட்டம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கன் பாக்ஸ் தான் வந்து விழுந்திருக்கு. ஸோ பெருசாக இது ஒரு ரேர் ஐட்டம் கிடையாது. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இது என்னது ஆகு கன் ஸ்கின் கைஸ், தீம் கன் ஸ்கின் ஆட் பண்ணியிருக்கானுங்க. சரி, இதில் நமக்கு கன் பாக்ஸ் தான் வந்து விழுது, எதுவும் பெருசான ஒருத்தான ஐட்டமாக எனக்கு தெரியல. அடுத்து 80 டைமண்ட் வந்து கேட்குறானுங்க. அப்படியே டைமண்ட் வந்து 20-20 இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறானுங்க. சரி, இந்த 80 டைமண்டுக்கு நமக்கு என்ன விழுது, ஒருத்தான ஐட்டம் ஏதாவது விழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூட் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்கானுங்க. ஸோ இந்த லூட் பாக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம், ஏன்னா எஃபெக்ட்லாம் இருக்குது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கிளுக்கான ஸ்கின் ஆட் பண்ணிட்டாங்க, பட் 100 டைமண்ட் கேட்குறானுங்க. ஸோ இந்த 5 ஏதாவது ஒன்று நமக்கு 100 டைமண்ட்க்கு வந்து கிடைக்கும். ஸோ நம்ம ஸ்பின் பண்ணுவோம், அதுக்கப்புறம் டைமண்ட் இன்க்ரீஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக நம்ம கிட்ட ஸ்பின் பண்ணுறதுக்கு டைமண்ட் வேறு இருக்காது, கரெக்டாக 500 டைமண்ட் தான் இருக்குது. ஸோ இதில் வந்து ஆகுக்கான ஸ்கின் வந்து கொடுத்துருக்கானுங்க. ஸோ இதுக்கு என்ன ஸ்கில் அப்படின்றத நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தலாம். சரி, மறுபடியும் 100 டைமண்ட் தான் கேட்குறானுங்க. நல்ல வேலை இவனுக்கு டைமண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணலை, அது வரைக்கும் சந்தோஷம்டா அப்படின்ற மாதிரி தான் வந்து தோணுது. சரி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டைமண்ட் ராயல் வவுச்சர் கொடுத்துருக்கானுங்க. ஸோ மறுபடியும் 100 டைமண்ட் தான் கைஸ். கைஸ் டைமண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணலை, ஓகேவா? ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்பின்னுக்கும் 100 டைமண்ட் கொடுத்துருக்கானுங்க. அந்த ரேர் ப்ரைஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 100 டைமண்ட் ஸ்பின் பண்ணும்போது நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ ஃபைனல் ஸ்பின் 100 ஸ்பின் நம்ம பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த எமோட் வந்து கண்டிப்பாக கிடச்சிரும்னு நினைக்கிறேன். ஆமாம், எமோட் கிடச்சிருச்சு, வேற லெவல் ரனிங். ஓகே, ஸோ இதில் டோட்டலாக எவ்வளோ டைமண்ட் வந்து செலவாச்சு அப்படின்னா 700 டைமண்ட் வந்து செலவாயிருக்கு கைஸ். 700 டைமண்டுக்கு இந்த ஈவெண்ட் ஒருத்தான ஒரு ஈவெண்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா இவனுங்க கொடுக்குற மற்ற ஈவெண்ட்டை வந்து கம்பேர் பண்ணும்போது இது எனக்கு ஒருத்தான ஒரு ஈவெண்ட்டாக தான் வந்து தெரியுது. ஸோ ஏன்னா இதில் கொடுத்துருக்கக்கூடிய ரிவார்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய ரிவார்ட்ஸ் வந்து கொடுத்துருந்தானுங்க. 5 ரேர் ஐட்டம் வந்து கொடுத்துருந்தானுங்க. ஸோ அதனால் 5-700 டைமண்ட் நம்ம செலவு பண்ணுறது பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் வந்து எனக்கு தோணுது. அதனால் இந்த ஈவெண்ட்டில் 700 டைமண்டுக்கு மேலெலாம் வந்து செலவாகுது கைஸ். அதனால் நீங்கள் எமோட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக எடுத்துக்கலாம். அந்த எமோட் எப்படி இருக்குது அப்படின்றத நான் காமிச்சிடறேன். இதுதான் அந்த எமோட்டு. ஓகே, எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ணுறாரு, கலெக்ட் பண்ணி பூயான்னு எழுதுறாரு. ஆமாம், பூயான்னு எழுதி அதை தட்டி விட்டுறாரு. எதுக்கு நம்ம கலெக்ட் பண்ணணும், எதுக்கு தட்டி விட்றதுன்னு தெரியாமல் பண்ணிட்டுருக்கு. சரி, ஓகே, பரவாயில்ல, எமோட் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது கைஸ், ஓகேங்களா? ஸோ இந்த எமோட்டுக்கு 700 டைமண்ட் நீங்கள் செலவு பண்ணலாமா வேண்டாமா அப்படின்றத வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லிவிடுங்க. ஸோ என்னுடைய ஒப்பீனியன் என்னன்னு கேட்டிங்கன்னா 700 பரவாயில்ல, ஓகே, நம்ம தாராளமாக வந்து செலவு பண்ணலாம் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன், ஓகேங்களா? சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கிளுக்கான ஒரு ஸ்கின் கொடுத்துருக்கானுங்க. இந்த ஸ்கின்னு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் வந்து ரெடி பண்ணியிருக்கானுங்க. மொக்க அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாது, எஃபெக்டோட வந்து சூப்பராக தான் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு, ஓகேவா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத வந்து சொல்லி விட்டுருங்க. அடுத்து ஒரு லூட் பாக்ஸ் வந்து கொடுத்தானுங்க. அந்த லூட் பாக்ஸை நம்ம பார்த்துடலாம். அந்த லூட் பாக்ஸ் எங்கே இருக்குது? இதான் அந்த லூட் பாக்ஸ் பாருங்களேன். அந்த லூட் பாக்ஸ்க்கு லைட்டாக வந்து எஃபெக்ட், பபுள் மாதிரியான எஃபெக்ட் வந்து கொடுத்துருக்கானுங்க. இது ஓகே, பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் வந்து தோணுது. அந்த அளவுக்கு ஓபியா இல்லைனாலும் நார்மலாக ஒரு எலைப்பாஸ் அளவுக்கு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும், ஓகேங்களா? ஏன்னா அது மாதிரி தான் ரொம்ப கம்மியான எஃபெக்ட்லாம் வந்து கொடுத்துருப்பானுங்க. சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆகுக்கான ஒரு ஸ்கின் வந்து கொடுத்துருந்தானுங்க. அதுவும் நம்ம பார்த்தலாம், அதுக்கு என்ன ஸ்கில் அப்படின்றத பார்த்தலாம். ஓகே, ஆகுக்கான ஸ்கின் இது தான். ஓகே, சிங்கிள் டேமேஜ் மேகசின் மைனஸ் ஆர்மர் பெனட்ரேஷன், பரவாயில்ல கைஸ், ஓரளவுக்கு நல்ல பவர் தான் வந்து கொடுத்துருக்கானுங்க. ஸோ உங்ககிட்ட ஆகுக்கான ஸ்கின்னே இல்லை அப்படின்னா இந்த ஸ்கின் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஏன்னா இதுக்கு மேகசின் மட்டும்தான் மைனஸ் கொடுத்துருக்காங்க, அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. சிங்கிள் டேமேஜ் சிங்கிள் ஆர்மர் பெனட்ரேஷன் ரொம்ப நல்லா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த அருவாவுக்கு வந்து ஒரு ஸ்கின் வந்து கொடுத்துருக்காங்க. அருவாவா புல் வெட்டுற கத்தியா, ஏதோ ஒன்று, இது பார்க்கறதுக்கு பங்கமாக இருக்குது கைஸ், நல்லா இருக்கு. சரி, நம்ம லாபியில் வச்சு பார்க்கலாம், வெறித்தனமாக இருக்குது, ஓகேவா? பார்த்துக்கோங்க, இதுதான் அது. எல்லாமே வந்து லெஜெண்டரி ஐட்டமாக தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க.
அதனால சூப்பராக தான் இருக்கு ஓகேவா. ஸோ இந்த ஈவெண்ட்ல வந்து 700 டைமனுக்கு இது எல்லாமே கொடுக்குறாங்க அப்படின்னும் போது தாராளமாக நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ அதனால நீங்கள் எடுக்க போறீங்களா இல்லையா அப்படின்றத வந்து கமெண்ட்ல வந்து சொல்லி விட்டுருங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி ரெகுலரான அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய மரணம் ஃப்ரீ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். பை பை. சீ யூ. டாடா.